சென்னையில் பெய்து வரும் கனமழையால் மேற்கு மாம்பலம் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சென்னையில் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரையில் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக 4 மணி நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருந்தது. இந்த சூழலில் தியாகராய நகர் பகுதியில் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே ஒரு பிரதான சாலையாக இருக்கிற சூழலில் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் என அனைத்துமே தண்ணீரில் மூழ்கியபடி மிதந்தபடியே வாகனத்தை இயக்கும் அளவிற்கான தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த பிரதான சாலையில் தம்பையா ரோடு, மேற்கு மாம்பலத்திற்கு உட்பட்ட இந்த தம்பையா ரோட்டு தான் நமது ஒளிப்பதிவாளர் காங்கையன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 2 சக்கர வாகன ஓட்டிகள் அவர்களது வாகனத்தை இயக்க முடியாமல் தள்ளி கொண்டு செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 4 சக்கர வாகனங்களும் இதில் மிதந்தபடியே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வேலைகளுக்கு செல்பவர்கள், அதே போல கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இதனால பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றனர். இந்த சாலையை பொறுத்தவரையில் சிறிய அளவிலான மழைநீர் வடிகால் மட்டுமே இருப்பதால் இங்கிருந்து வெளியேறக்கூடிய நீருக்கு அதிகமான நேரம் எடுத்துக் கொள்வதாக இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அதை தவிர்த்து இங்கு இருக்கக்கூடிய கடைகளுக்குள்ள இந்த மழைநீர் நேற்று இரவு புகுந்ததாகவும் தற்போது சிறிய அளவில் தண்ணீர் குறைந்திருப்பதாக இந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தியாகராய நகர் பகுதி, மேற்கு மாம்பலம் ஆகிய பகுதிகளின் பல்வேறு இடங்களில் இதே போன்ற சூழல் தான் நீடிப்பதாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி பொதுமக்களின் அச்சம் சற்றே உயர்ந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். இந்த நால் ரோடு, அதாவது இந்த நால் ரோடு ஜங்ஷனின் பிரதான சாலையில் தற்போது இருக்கிறோம். இந்த 4 புறமுமே மழைநீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சாலை தம்பையா சாலை, அந்த இடத்திலிருந்து தியாகராய நகர் பகுதியை இணைக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது. தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாலை மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது. இங்கு வாகன ஓட்டிகள் பலரும் பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றனர். தற்போது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தற்போது இங்கே இருக்கிறார். ஆனா இந்த ரோட்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, எவ்வளவு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குங்க. தண்ணி போறதுக்கு வசதியே கிடையாது. இவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா தண்ணி போறதுக்கு வசதியே இல்லை. டோட்டலா எல்லா இடத்துலயும் தண்ணி தான், விஸ்மா மணம் ஃபுல்லா தண்ணி தான் இருக்குது. இந்த ரோட்ல 2-வீலரோ ஆட்டோவோ ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம், முடியல போக முடியல. இப்ப நிக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் நிலைமை. இப்படிதான் நிக்கணும், வேற எங்கேயுமே போக முடியாது. போனா வண்டி மாட்டி நிக்கணும் வேண்டிதான். இது போலதான் இந்த பகுதியை பொறுத்தவரையில இது போன்ற சூழல் தான் நிலவுகிறது. 2 சக்கர வாகன ஓட்டிகளும் 4 சக்கர வாகன ஆட்டோவின் மூலமாக பயணிக்க விரும்புவோர் இந்த சாலையில செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதால இந்த சாலையை மாற்றிவிட்டு வேறு பகுதிக்கு அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. அன்றாடம் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட பலரும் இந்த சாலை குறித்த குற்றச்சாட்டை வைக்கின்றனர். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். சார், எவ்வளவு காலமா இங்க இந்த பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை? ஒரு 10 வருஷமா இருக்கு. தண்ணி வந்ததுன்னா ஃபுல்லா எல்லா இங்க வந்து ட்ரெயின் ஆகுது, உள்ள காக்கடை எல்லாம் போறது இல்ல. ரோடு போட்டாங்க, மேல போட்டாங்க, தண்ணி போற வழியில கிளீன் பண்ணல. தண்ணி எல்லாம் கிளினிக்குள்ள எல்லாம் தண்ணி ஃபுல்லா போயிடுது. ஒவ்வொரு வருஷமும் மழை வந்தா பெரிய பிரச்சனை. இங்க பெரிய ஆறு மாதிரி ஓடுது, இது காவேரி மாதிரிதான் இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதி பொதுமக்களும் இதே போல இந்த சாலை வழியாக, ஏனென்றால் பிரதான சாலை என்பதால ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய சாலை, தியாகராய நகரின் மத்திய பகுதி, அதாவது தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு போன்ற ஷாப்பிங் இடங்கள் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைக்கு மாற்றுப்பகுதியாக இந்த சாலை பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடம் மிகவும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நேற்றைய தினம் இடுப்பளவிற்கு தண்ணீர் இருந்ததாகவும் தற்போது நீர் சற்று குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் மழைநீர் வடிகால் என்பது பெரிய அளவில் இந்த இடத்துல அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து வீடுகளுக்கும் கடைகளுக்குள்ளும் இங்கே இருக்கக்கூடிய மழைநீர் சூழ்ந்திருப்பதால் இந்த பகுதி பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. மணிகண்டன், சென்னையில் பெய்து வரும் கனமழையால் வியாசர்பாடியில் உள்ள ஸ்டீஃபன்சன் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீசந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீசந்தோஷ், பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள்? மாநகராட்சி தரப்பில் மழைநீரை அகற்ற என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க.
வணக்கம் பிரபாபதி. நேற்றைய மாலை தினத்திலிருந்தே சென்னையில் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் விட்டு விட்டு பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்த மழை நீரானது தேங்கியிருக்கக்கூடிய சூழல் என்பது நிலவி வருகிறது. அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த யாசர்பாடி ஸ்டீஃபன் சாலையில் குறிப்பாக பல இடங்களில் இந்த தண்ணீரானது மழை நீரானது தேங்கக்கூடிய காட்சியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டீஃபன் மேம்பாலத்தை, அதாவது இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய வழியிலும், அதே போல இந்த ஜீவாநகர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்கும் இந்த பகுதியில் மழைநீர நீரானது வடிக்காமல் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் தங்களது வாகனங்களை இயக்க முடியாத சூழலில் வாகன ஓட்டிகள் தற்போது அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் எப்பொழுதுமே தண்ணீர் என்பது, மழை நீர் என்பது தொடர்ச்சியாக நின்று வரும் காரணத்தினால் அதனை அந்த துரித நடவடிக்கை என்பது மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் வந்து ஆய்வு செய்யவில்லை என்றும், இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் என்பது தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரின் காரணமாக தொடர்ச்சியாக பாதசாரிகள் கூட நடந்து செல்லாத முறை என்பதுதான் நடந்து வருகிறது. குறிப்பாக தற்போது ஒளிப்பதிவாளர் நிசார்த்த அவர்கள் காட்டுகிறது போல நடந்து வரும் பொதுமக்கள் கூட இந்த மழைநீரில் நடந்து வர முடியாமல் நடைமேடையின் மேலும் இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அவலநிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல முறை மனுக்கள் கொடுத்தும் அதே போல மழைநீர் தேங்காத சூழல் என்பது நடந்து வருவதால் இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் என்பது தேங்கியிருக்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இயக்கக்கூடிய பேருந்துகள், வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களுமே தொடர்ச்சியாக இந்த மழைநீரில் செல்லக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதியில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பட்டு மழைநீரை அகற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். மணிகண்டன், குளம்போல் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு வருகிறார்கள், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நேற்று இரவு முதல் சென்னையில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தன்மையால் அதீத கனமழை பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட சென்னையின் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 4 மணி நேரங்களில் 10-15 சென்டிமீட்டர் அளவு வரை ஒரே நாளில் மழை பதிவாகியிருப்பதன் காரணமாக பல்வேறு சாலைகள் சென்னையில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக தியாகராய நகர், மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளில் நீர் வெள்ளம் போல ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் தற்போது ராமகிருஷ்ணாபுரம் 3வது தெருவில் இருக்கிறோம். இந்த பகுதியில் வீடுகளுக்குள்ள மழைநீர் சென்றிருக்கிறது. தற்போது இந்த வீடுகளுக்கு பகுதிவாசி ஒருவர் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் இது குறித்து கேட்போம். ஆனால் எவ்வளவு நாளாக இந்த இங்கே பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். 25 வருஷ காலமாக இந்த பகுதியில் மழை பெஞ்சாக்கா தண்ணி வெள்ளக்காராக தான் ஓடும். 4 மணி நேரம் 2 மணி நேரம் பேஞ்சாலே முழங்கால் தண்ணி ஓடும். 4 மணி நேரம் மேலே போச்சுன்னா இடுப்பளவு தண்ணி ஓடும். அதுக்கு மேலே போச்சுனா அதுக்கு மேலே தண்ணி ஓடும். இது வரைக்கும் இந்த மழைநீர் வடிகால் பண்ணுறது கொள்வது எதுவுமே இந்த பகுதியில் நடக்கலை. அதில் நேற்று இரவுலேருந்து சாயந்தரம் 7 மணிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கரெக்டும் கிடையாது. என்ன, இந்த பகுதியில் எப்பயுமே இந்த வெள்ளக்காடாக இருக்கிறது சகஜமாக போச்சு. இதை எத்தனையோ முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கிட்டையும் சொல்லி பார்த்தாச்சு, அதிகாரிகிட்டையும் சொல்லி ஜேஏகிட்டையும் சொல்லி பார்த்தா இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரையில் கடந்த 25 ஆண்டு காலமாகவே இந்த மாதிரியான சூழல் நிலவுவதாக தான் இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ஒரு வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் சென்றிருக்கிறது இந்த மழைநீர். அது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காங்கையன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளுக்குள்ள இது போன்ற சூழல் தான் நிலவுகிறது. கிட்டத்தட்ட நமது முழங்கால் அளவிற்கும் மேலாக இந்த நீரானது தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வீடுகளுக்குள்ள தண்ணீர் தேங்கியிருப்பதால் இந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை காரணமாக மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்தே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த வீடுகளிலுமே மின் இணைப்பு என்பது இல்லை, மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குமே நேற்று இரவிலிருந்து மின்சார துண்டிப்பு ஏற்பட்டிருப்பதால் அத்தியாவசிய வாழ்க்கை என்பது முடங்கியிருக்கிறது. பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர் தயாராகுவது கூட வாய்ப்பில்லாத சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும்
அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல ஏற்கனவே பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதால அந்த இடத்துல முன்னெச்சரிக்கையாக பேரிகேடுகள் அமைத்திருக்கின்றன. இருந்தாலும் இது விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதாக இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். நாம் இருக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணாபுரம் இரண்டாவது தெரு மூன்றாவது தெரு என ராமகிருஷ்ணாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே இந்த சூழல தான் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அமைத்தால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய மழைநீர் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நேற்று இரவிலிருந்து இந்த சூழல் இருப்பதால எந்த ஆட்சி வந்தாலும் காட்சிகள் மட்டும் அவர்களுக்கு மாறவில்லை என்பதை இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நமது முழங்கால் அளவிற்கு நீர் இருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் காண்பிப்போம் தெரிவிக்கிறது. இந்த பகுதி பொதுமக்கள் சாலையும் ஏற்கனவே சீரமைக்காமல் இருப்பதால பள்ளங்கள் இருப்பதால இந்த சாலையில வாகனங்கள் இயக்கும் போது விபத்துகள் ஏற்படுகிறது என இந்த பகுதி பொதுமக்கள் முழுமையாக அவர்களது குற்றச்சாட்டுகளை அரசு நிர்வாகத்தின் மீது முன்வைக்கின்றனர். மழைநீர் வடிகால் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் அப்போதுதான் இங்கிருந்து மழைநீர் வெளியேறுவதற்கான ஒரே வாய்ப்பாக இருக்கும் என்பது இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.